ஆன்மீகமும் அறிவு ஆற்றலும் ஒருங்கே இணைந்த மகர ராசி அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான ஒரு பதிவு. அபாயகரமான 10 நாட்கள் எச்சரிக்கை. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, ஆனாலும் கவனக்குறைவாக இருந்தால் நிச்சயம் அபாயம். நிச்சயம் இது ஒரு எச்சரிக்கையாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். 6 கிரக கூட்டணி ஒன்று அமைந்தது 2019 முடிவிலே. அது உலகத்திற்கு பல சோகங்களை தந்துவிட்டது. தனுசு ராசியிலே அப்படி ஒரு கிரக யுத்தம் அமைந்தது. இதே போன்று ஒரு கிரக யுத்த நிலைமை, அதாவது 2-க்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரு 30 டிகிரிக்குள்ளே அமையும் போது கிரக யுத்தம் ஏற்படும். அப்படி ஒரு கிரக யுத்தம்தான் மகரத்திலே பிப்ரவரி மாத கடைசி வாக்கிலே ஆரம்பிக்கிறது. அந்த கிரக யுத்தமானது ஓர் 5 கிரக சேர்க்கை. அது மட்டுமல்ல, முழு கால சர்ப்பத்திற்குள் தான் மொத்த கிரகங்களும் இருக்கிறது. இந்த காலத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மகர ராசிக்கு ஏற்கனவே ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே நீங்கள் எப்படி சொன்னாலும் உங்களுடைய தகுதி நிலைமைக்கு ஏற்றது போல் சில பிரச்சனைகளிலே ஈடுபட்டு கொண்டும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டும் பிரச்சனைகளை தீர்க்க விடாமல் நீங்களே அதை பெரிதுபடுத்த நினைத்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கிரக நிலைகள் தந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜென்ம சனி காலத்திலே குரு சூரியன் கூட்டணி ஒன்று அமைகிறது. 8ஆம் அதிபதி 3-க்கும் 12-க்கும் அதிபதி குரு. 2ஆம் வீட்டிலே குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்திலே 2ஆம் வீட்டில் என்ன இருக்கப் போகிறது? குரு இருக்கிறது, சூரியனோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. ராகு 5இல் கேது 11இல். ராகு 5ஆம் இடத்திலே இருப்பதன் காரணமாக உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலே அந்த புண்ணியத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் புத்திரர்கள் வழியாக சில சங்கடங்கள், பிரச்சனைகள், குழந்தைகள் மூலமாக அவர்களுக்கு செலவுகள் என்றெல்லாம் கூட இருக்கும். இல்லை என்றால் உங்கள் பேச்சை கேட்காமல் இருப்பார்கள். அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் விரைவிலே சில மாதங்களிலே வந்து விடுகிறது. 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன், 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன், 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய், 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு, 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன். 26ஆம் தேதி முதலே நீங்கள் கவனமாக, அதாவது பிப்ரவரி 26 முதல் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலம் துவங்குகிறது. சற்றேறக்குறைய ஒரு 10-11 நாட்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். மகர ராசியிலே அங்குத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் சனி. சனியோடு புதன், செவ்வாய், சுக்கிரன், சந்திரனும் வந்து சேரக்கூடிய அந்த 5 கிரக கூட்டணி என்பது சிக்கல்கள் சிலவற்றை உங்களுக்கும் ஏற்படுத்தும், உங்களால் மற்றவர்களுக்கும் பல சிக்கல்கள் நேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். மகர ராசிக்கு 7.5 சனி பெரும்பாலும் உங்களை ஒன்றும் ஆட்டி படைத்து விடாது. நீங்கள் மற்றவர்களை ஆட்டி படைத்துவிட்டு நீங்கள் ஆடியிருப்பது போல் பாவனை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இந்த மகர ராசிக்காரர்களின் பண்பு ஒன்று என்னவென்றால், தகரத்தை கூட தங்கம் என்று சொல்லி மார்க்கெட் செய்துவிடக்கூடிய பேச்சாற்றல் இருக்கும். தனக்கு தேவை என்றால் தங்கத்தை கூட தகரம் என்று மாற்றி தங்கத்தை தகரத்தின் விலைக்கே பெற்றுவிடக்கூடிய இயல்பும் இருக்கும். ஆனால் சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், புதன் ராசியில் 2 பகை கிரகங்கள், உங்களுடைய சொந்த ராசியிலே 2 பகை கிரகங்கள், குடும்பஸ்தானத்திலே 2 பகை கிரகங்கள், இப்படி பெருஞ்சுமையை சுமக்கக்கூடிய மகர ராசிக்குத்தான் இப்படி சோதனையை ஆண்டவன் தருவான். ஏனென்றால் மற்ற ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட சுமையை சுமப்பது என்பது முடியுமா என்றால் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். சில சமயம் சிம்ம ராசிக்கு கூட இப்படி சோதனைகள் ஏற்பட்டால் அவர்களாலும் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதனால் சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அஷ்டமாதிபதி சூரியன் 8ஆம் வீட்டில் இருக்க வேண்டியவன் 2ஆம் வீட்டிற்கு வந்து அமரக்கூடிய இந்த காலகட்டத்திலே தானாக சென்று வீண் வம்பு, சண்டை, வம்பு, தும்பு, கோர்ட்டு கேஸு, வழக்கு என்று சிக்கவோ சிக்க வைக்கவோ வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆகையினால் கவனத்தோடு இருங்கள். மற்றவர்களுக்கும் பிரச்சனை வேண்டாம், உங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம் என்ற நிலையை நீங்கள்தான் மேற்கொள்ள வேண்டும். இயல்பாகவே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் ஏதேனும் ஒரு
வாய் பேச்சோ சண்டையோ வம்போ தும்போ இழுப்பது சீண்டி பார்ப்பது என்பது மகரத்தில் உள்ளவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதை தவிர்த்து விட வேண்டியது இந்த காலகட்டத்திலே மிக முக்கியம். சண்டை சச்சரவு ஏற்படும். சுக்கிரன் சனியுடன் இணைவு யோகாதிபதியாக இருந்தாலும் கர்மஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியும் தொழில் ஸ்தான அதிபதியும் அவர்தான். எனவே குழந்தைகள் மற்றும் வேலையில் மிக கவனம் தேவை. குழந்தைகளை பற்றி சற்று அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும். பணியிலே பணிச்சுமை இதையெல்லாம் தவிர்த்து உங்களுடைய வழக்கமான பணியை தொய்வின்றி செய்ய வேண்டிய நேரம். சுய புத்தியிலே சில தடுமாற்றங்கள் கூட ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் சந்திரனும் வந்து இங்கு சேர்கிறார். எங்கு? உங்களுடைய ராசியிலேயே. ஆகையினால் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். 4, 5, 9 அதாவது சுகஸ்தானம் 4, 5 குழந்தைகள் பூர்வ புண்ணியம், 9 அதாவது தந்தை வழி மூத்தோர், இதற்கெல்லாம் உள்ள இந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் உள்ள கிரகங்கள் இணைவு என்பது வாழ்க்கை துணையின் மீது பார்வை, அதாவது கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது பாசத்தையும் அனுசரணையையும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டிய காலம். இல்லை என்றால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்துவிடும். அமைதியாக இருப்பது வேண்டும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு என்பார்கள். ஆகையினால் உங்களுடைய சொற்களை திறம்பட பயன்படுத்துங்கள். தவறாக உங்களுடைய குறிப்பாக செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினன் காவாக்காலன் என்பார் திருவள்ளுவர். எங்கு உங்களுடைய கோபம் செல்லுமோ அங்கு தான் உங்களுடைய சொல்லை குறைத்து கோபம் இல்லாமல் இனிப்பாக இனிமையாக பாசத்தோடு பேச வேண்டும். ஆகையினாலே உங்களுடைய கோபம் செல்லக்கூடிய இடத்தில், அதாவது நீங்கள் கோபப்பட்டாலும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்ற இடத்தில் கூட, அதாவது குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளிடம் தாய் தந்தையரிடம் மிக அந்யோன்யமாக இருக்க வேண்டிய காலம். தவித்தால் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் எழுந்துவிடக்கூடிய அபாயம். அது மட்டுமல்ல, இந்த நேரத்திலே கடன் வாங்குவது என்பதை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் குரு 2 சூரியனோடு சேரும்போது உங்களுக்கு தனத்தை தருகிறேன், பேச்சு உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக பணத்தை தந்து விடுவார். அது கடனாக வந்தால் வட்டியாக செலுத்த உங்களுக்கு நேரிடும். ஆகையினால் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். இந்த 10 எந்த 10 பிப்ரவரி 26 சற்றேறக்குறைய 10 அல்லது 11 மார்ச் 7-8 வரை இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு மிக சிறந்த நிலையை தரும். கடன் வாங்கி மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய தாய் தந்தையர் அவர்கள் அக்கறை, தாய் தந்தையர் மீது உங்களுடைய அக்கறை கவனம் இருக்க வேண்டும். அவர்களை அன்பாக உபசரியுங்கள். 2 தனகாரகன் அஷ்டமாதிபதியுடன் அமர்வு. நிச்சயம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தண்ட செலவு வரும். சும்மா இருந்தாலும் ஒரு செல்ஃபோன் பழசாகிவிட்டது வாங்கித்தா என்று உங்களுடைய குழந்தைகளோ உறவினரோ உங்களுடைய மனைவியோ அல்லது கணவரோ, இப்படி உங்கள் நெருக்கமான உறவுகள் ஏதேனும் ஒரு தண்ட செலவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த நேரத்திலே உங்களுக்கு இருக்கும். குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டும். ஆகையினாலே அதை யோசிக்காமல் செலவு செய்வது நல்லது. ஏனென்றால் விரயமாவது உங்கள் குடும்பத்திற்குள்ளேயே ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி விரயம் செய்தால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அது ஒரு மனமகிழ்வை கூட ஏற்படுத்திவிடும். ஆகையினாலே செலவை, விரயச் செலவை இப்படி சுபச்செலவாக அல்ல, தேவையான பொருட்களை எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாம் வாங்கிய பின்பு விலை திருப்பி மதிப்பு இருக்காது, பயன்படுத்த மட்டும் முடியும். அப்படி சில பொருட்களை தேவையானால் வாங்குங்கள். உதாரணமாக ஒரு பிரிண்டரை வாங்கினீர்கள் என்றால் 10,000-15,000 கடந்த 6 இரண்டு மடங்காக விலையேறிய பொருட்களில் பிரிண்டர்களும் ஒன்று. அதை வாங்கினீர்கள் என்றால் உபயோகப்படுத்தலாம், ஆனால் மீண்டும் விற்க முடியாது, பைசாவிற்கு கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட தேவையான பொருளை வாங்கி அதனுடைய மதிப்பு பயன்படுத்துவதற்கு மட்டும் விலை இருக்காது. இப்படி இந்த 10 உங்களுடைய விரயத்தை சுப விரயமாக அல்லது தேவைக்கேற்ற விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் உடல் ஆரோக்கியம் கெட்டு மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே மிக கவனமாக இருங்கள். பரிகாரம் என்பது வேறு ஒன்றுமில்லை, இறைவனுடைய சிந்தனை தான். விஷ்ணு சகஸ்ரநாமம் படியுங்கள், இல்லை என்றால் கேளுங்கள்.
இதுவே உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த 10 நாட்களும் கவனமாக இருந்து மகர ராசிக்காரர்கள் உயர்வை பெறுவீர்களாக. பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலே. ஸ்ரீமன் நாராயணனை வேண்டுவது, துளசியினால் அவனை அர்ச்சனை செய்வது, இவையெல்லாம் உங்களுக்கு இந்த 10 நாட்களும் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்காமல் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகட்டும் என்பது போன்ற அமைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கலங்காதிருங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அடிக்கடி இது போன்ற எச்சரிக்கை பலகையோடு வந்து உங்களை உஷார்படுத்தி செல்வதற்கு தானே தவிர கலக்கமுறை செய்வதற்கில்லை. எப்படியோ வழியில் செல்லும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கை பலகை எப்படி இருந்தால் வாகன ஓட்டிக்கு சௌகரியமோ, எப்படியும் அதை கடக்கத்தான் வேண்டும். மெதுவாக ஏறி இறங்கும் போது பிரச்சனை இல்லை, 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் தூக்கி எறியப்படுவீர்கள் அல்லவா. அதுதான் இது ஒரு எச்சரிக்கை பலகை. எல்லாம் அல்ல, இறைவன் உங்களை அருளும் ஆசையோடும் அன்போடும் அரவணைப்போடும் உங்களை காத்து ரட்சிப்பார். உங்களுக்கு சந்தோஷங்கள் நிறைந்து கூடி எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.